விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நெக்ஸ்ட் என்ன செலிப்ரேஷன் அப்படின்னா தனமோட பேபி ஷவர் தான். ஸோ தனம்க்கு வந்து இப்போ வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் வந்து இந்த வாரத்தில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து வளைகாப்பு நடத்துகிறாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் தான் வந்து இந்த வாரம் போக போகுது. ஏற்கனவே லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா ஹேமா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, கெஸ்ட் செலிப்ரேஷன் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் கெஸ்ட் பண்ண மாதிரி இதுதான் வந்து கரெக்டானது, தனம்க்கு தான் வந்து வளைகாப்பு நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் வராது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் புதுமுலையாக பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக்கே நடந்துருச்சு. ஸோ இந்த வாரம் டிஆர்பியை வச்சு பார்த்தீங்கன்னா புதுமுலையை வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரசித்து பார்க்குறாங்க இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். ஸோ முல்லையோட வளைகாப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணனோட லைஃப் அண்ட் கதிரோட முல்லைக்கும் வந்து எந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஒரு வேளை வந்து தனம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கண்டிப்பாக முல்லையாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட லைஃப் வந்து எந்த மாதிரிலாம் போகுது அப்படிங்கிறத வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் இனிமேல் வரப்போகிற எபிசோடில் வந்து வர இருக்குது. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டிஆர்பியில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டாப் டூக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த மாதிரி புதுமுல்லையோட வரவு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். தனமோட வளைகாப்பு ரொம்ப ஸ்மூத்தாக நடக்குமா அல்லது ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.